வணக்கம். தங்கம் மற்றும் தங்க நகைகள் வந்து நம்ம இந்தியர்களுக்கு இந்திய மக்களுக்கு வந்து அன்றாட ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. தங்கம் வந்து நம்ம கடவுளுக்காகவோ இல்லை நம்ம வீட்டு விசேஷத்துக்காகவோ வந்து நம்ம அடிக்கடி வாங்கிட்டு இருக்கோம். என்ன வேலையாக இருந்தாலும் நிறைய பேர் வாங்கி விசேஷத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலைமையில் வந்து தங்கம் நகைகளை இந்தியாவில் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் அந்த தங்க நகைகளுக்கு வந்து நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன பே பண்ணுறோம், வெளி அதாவது நம்ம கிராம் விலை என்ன, நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன பே பண்ணுறோம், கடை விட்டு வரும்போது அது வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம வாங்குற தங்கத்தோட விலையை, அப்புறம் இந்த தங்க நகை கடைகள் வந்து எப்படி லாபம் பார்க்குறாங்க, எந்தெந்த விஷயத்தில் அவங்க லாபம் வருது, எந்தெந்த விதமான விஷயத்தில் அவங்க லாபம் பார்க்குறாங்க, அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு மை சேனல், திஸ் இஸ் சுந்தர் ஐயப்பன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்கலாம் தங்கங்களை பற்றி. இந்திய பொருளாதாரத்தில் தங்க நகைகள் மற்றும் இந்திய மக்கள் எடுத்த தங்க நகைகள் எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதோட விலை, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ், அப்புறம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா. தங்க நகைகள் வந்து இந்தியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து என்ன யார் சொல்கிறாங்கன்னா, இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், ஐபிஜேஏ அப்படிம்பாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து யார் இல்லைங்க, இவங்க வந்து இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய தங்க நகை வியாபாரிகள் தான், அதாவது டீலர்ஸ் தான் சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த குரூப் ஐபிஜேஏ, அவங்க இருக்காங்க அந்த குரூப்பில் இருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவுக்கு தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து யாருன்னா பேங்க்ஸ் தான், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மற்ற பேங்க்ஸ் தான் தங்கத்தை வந்து கவர்மெண்ட் பர்மிஷனோட உங்களுக்கு தங்கம் இது ஏற்றுமதி பண்ணுற நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து வாங்குறாங்க, இந்தியா வாங்குறாங்க. இப்படி தங்கம் வாங்கும்போது கவர்மெண்ட் பேங்க் வாங்குறாங்க, அவங்க வாங்கி இந்த டீலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க காலையிலேயே வந்து ஒரு ஒரு சின்ன கால் மாரி இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை வந்து அவங்களோட கொட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, அதாவது தங்கம் இன்டர்நேஷ்னல் ரேட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன தங்கம் விலை அது வந்து, அப்புறம் இந்தியா அதை வாங்கும்போது இந்தியா வந்து எப்போதும் டாலர் தான் உங்களுக்கு உலக லெவலில் இருக்கிற ஒரு வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அக்செப்டட் கரன்சி. இந்த டாலர் வந்து அந்த டாலர் வந்து ஏற்ற இந்திய மதிப்பு இந்திய ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி 70 ரூபா, 75 ரூபா, 60 ரூபா மாறிட்டே இருக்கும். ஸோ அன்னைய ரேட்டில் என்ன இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு அதை பார்ப்பாங்க. அப்புறம் இறக்குமதி பண்ணுறதுக்கான செலவு, அதாவது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, அதுக்கு மேலே டேக்ஸு, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட், ஒவ்வொரு டீலர்ஸும் வாங்குற அளவு. ஒரு சின்ன டீலர் பார்த்தீங்கன்னா, சின்ன டீலர், பெரிய டீலர்லேயே ஒரு சின்ன டீலர் இருப்பார், அவர் வந்து எனக்கு இன்றைக்கி 2 கிலோ வேணும்னு கேட்டிருப்பாரு, அப்புறம் அவர் இன்னொருத்தர் எனக்கு 50 கிலோ வேணும்னு கேட்டிருப்பார், இன்னொருத்தர் 100 கிலோ, எல்லாம் எக்ஸாம்பிள் வேல்யூ சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கான லாபத்தோட மார்ஜினோட வச்சு இந்த 10 டீலர்கள், இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய டீலர்கள் வந்து ஒவ்வொரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற கொட்டேஷனில் வர ஆவரேஜ் தான் அன்னைக்கு ஆன ப்ரைஸ், இந்தியாவில் விற்கிற ஆவரேஜ் ப்ரைஸ், கோல்டு ப்ரைஸ் அதான், அதுதான் வந்து எல்லா கடையிலையும் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இது இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே டெல்லியில் ஒரு ரேட் இருக்கும், பாம்பேயில் ஒரு ரேட் இருக்கும், கல்கட்டாவில், பெங்களூரு, சென்னையில் ஒரு ரேட் இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் அங்கே இருக்க லோக்கல் டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் ஊருக்கு ஊர் உங்களுக்கு வந்து மாறும், அப்புறம் ஊர்லேயே கடைக்கு மாறும். சின்ன கடைனால் அவங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும், பெருசாக வாங்கினா டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கும், கம்மியாகும் டிஸ்கவுண்ட் கம்மி, அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து டெய்லி இந்தியாவில் இப்படி தான் வந்து நகையோட கிராமோட தங்கத்தோட விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 22 கேரட் தங்கமாக இருந்தாலும் சரி, 24 கேரட் தங்கமாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ரேட்டில் அது அதுவும் வந்து லண்டனில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பேங்க்ஸ்லாம் சேர்ந்து அவங்க டெய்லி வந்து மார்க் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்குள்ளே போகிறீங்க, தங்கம் வாங்குறீங்க. ஸோ இந்தியாவில் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், சிக், எதுவாக இருந்தாலும் சரி, தங்கம் வந்து ஒரு புனிதமான பொருள். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு யூஸ் பண்ணுறது, கடவுள் விக்கிரகம் இல்லை வந்து கடவுளுக்கு அணிகிற மாலை எதுவாக இருந்தாலும் தங்கத்தில் இருக்கும், அது ஒன்று. அப்புறம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், காதுகுத்தல், வளைகாப்பு எதுவாக இருந்தாலும் அதுக்கு தங்கம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பர்த்டே, நியூ இயர், இப்போ தீபாவளி, பொங்கலுக்கு நம்ம கண்டிப்பாக தங்கம் வாங்கி ஒரு யூஸ் பண்ணுறோம், தங்கம் வாங்குவோம். ஏன்னா அது வந்து அந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினா நம்ம செல்வம் பெருகுங்கிறது நமக்கு ஒரு கான்செப்ட். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்லாம் மட்டும் இருக்குது, ராஜா காலத்துலேருந்து இப்போ இருக்கிற ஐடி காலம் வரைக்கும் தங்கம் வந்து இன்னும் வந்து அதோட மதிப்பு இழக்கில் இன்னும் கூட்டிகிட்டு தான் போகுது.
ஸோ அந்த தங்கம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணியாச்சும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தங்கம் வந்து சில குடும்பத்தில் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து அவங்க வந்து தங்கத்தை வந்து ஒரு வச்சு அடுத்த பரம்பரை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் இருக்குது, தங்க நகைகள் வந்து பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷனாக அவங்க லெகசி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் தங்கங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், தங்கம் எந்த அளவுக்கு பெரிய நிறைய தங்கம் போட்டிருக்கீங்களோ அப்போ வந்து ஸ்டேட்டஸில் வந்து இட் ஷோஸ் வந்து ஒரு பவர், அத்தாரிட்டி, அதெல்லாம் அதெல்லாம் தங்கம் கொடுக்கும். ஸோ அதுக்கு அதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா வேல்யூ தங்கத்துக்கு நம்ம இந்திய மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ தங்கம் ஒரு கொஞ்சம் போட்டு போகலன்னா ஒரு மதிப்பு, போட்டு இப்போ நிறையா போயிருந்தால் ஒரு மதிப்பு, அந்த மாதிரி நமக்கு தெரியும். கல்யாணத்தில் என்ன வேலை ஆனாலும் கல்யாண வேலை கல்யாணத்துலப்ப தங்கம் கண்டிப்பாக இருக்கணும். முக்கால் எல்லா எல்லா கேஸ்ட்லேயும் அது இருக்குது, எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது. தங்க வேலை ஏறினாலும் சரி, ஆனால் போய் நின்று வாங்கிட்டு வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தங்கம் வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் இதுவாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் வந்து நகை கடைக்கு போகிறோம், நகை கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். ஸோ கணக்கு ஒரு கணக்கு எடுத்துப்போம். இன்றைக்கி இன்றைய விலை வந்து தங்கத்தோட விலை ஒரு கிராம் வந்து 4000 ரூபான்னு வச்சுப்போம். 4000 ரூபா தங்கம், 4000 ரூபா ஒரு கிராம் தங்கம். நீங்கள் வந்து 5 கிராமுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த ஒரு நகையை வாங்குறீங்க. நகை வாங்கும்போது அது என்னாச்சு, 5, 4, 4000 × 5, 20000 ரூபா வருது 5 கிராம் தங்கம். ஸோ இதுக்கு மேலே கடைக்காரன் என்ன பண்ணுவாங்க, வேஸ்டேஜ் போடுவாங்க. இந்த வேஸ்டேஜ் வந்து பொருள் பொருளோட அந்த பண்ண நகையோட வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பொருள் வேஸ்டேஜ் அதிகமாகும் இல்லை கம்மியாகும். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆவரேஜ் கடைக்கு கடைக்கு மாறும், நான் வந்து அந்த கால்குலேஷனுக்காக 12% எடுத்துக்கிறேன். 12%ங்கிறபோது உங்களுக்கு வந்து 2400 ரூபா வரும் உங்களுக்கு வந்து இது அந்த தங்கத்தோட மேக்கிங் வேஸ்டேஜ் சார்ஜ் வேஸ்டேஜ். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அடுத்தப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மேக்கிங் சார்ஜ் பண்ணுவோம். மேக்கிங் சார்ஜ் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தோட தங்க நகையோட வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து மாறிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நிறைய வேலைப்பாடு இருந்துச்சுன்னா வந்து மேக்கிங் சார்ஜ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்ததுன்னா மேக்கிங் சார்ஜ் வேலைப்பாடு கம்மியாக இருந்தால் மேக்கிங் சார்ஜ் குறையும். ஸோ அப்போ பார்க்கும்போது அது 10% கடை கடை வந்து மாறுது. ஸோ 10% உங்களுக்கு வந்து அகெயின் 2000 ரூபா. ஸோ 2000 ரூபா வந்து அந்த 20000 ரூபா 5 கிராம் தங்கத்தில் 2000 ரூபா வந்து 10% வந்து 2000 ரூபா. ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்ட்ரூஸ் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டாங்க. ஜிஎஸ்டி தங்க நகைகளுக்கு வந்து எப்படின்னா 3%. ஸோ 3%ங்கிற போது உங்களுக்கு வந்து அது வந்து 600 ரூபா. ஸோ மொத்தம் என்னாச்சு, 25000 ரூபா நீங்கள் வாங்குகிற 5 கிராம் தங்கத்தோட 5 கிராம் 5 கிராம் மதிப்பு வெயிட்டு உள்ள ஒரு நகையோட விலை வந்து 25000 ரூபா ஆகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பிக்கும்போது 1 கிராம் 4000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு அதுக்கு மேலே மேக்கிங் சார்ஜ் 12%, அதுக்கு மேலே வந்து 10% வந்து சாரி 12% வேஸ்டேஜ், 10% மேக்கிங் சார்ஜ், அப்புறம் 3% ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 25000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கிராமோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஆச்சு. ஸோ நீங்கள் வாங்கும்போது 4000 அந்த டிஸ்பிளேல போட்டிருந்தாங்க, ஒரு கிராம் தங்கம் 4000 போட்டிருந்தாங்க, எல்லாம் முடிச்சு பில்லில் வரும்போது 5000. இதுதான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வாங்குற தங்கத்தோட மதிப்பு. நீங்கள் வாங்கின கிராம் மதிப்பு வந்து நீங்கள் வெளில போய் நான் 5000 கிராமுக்கு வாங்கினேன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லையே 4000 தானே கடையில் போட்டிருக்கு, நீ 5000 வாங்கினா யாரும் நம்ப மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த இந்த நகையை வந்து நீங்கள் பேங்க்லேயோ இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சிங்கன்னா எதுக்கு எந்த எந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த ஜுவல்லர் தான் எடுத்துப்பாங்க. அதாவது ஜுவல்லோட ஆக்சுவல் வெயிட் 5 கிராம் அதுதான் எடுத்துப்பாங்க. என்ன திருப்பி என்ன ஆகும், திருப்பி 4000 தான் போகும், மீதி நடுவில் இருக்கிற 5000 போச்சு, எங்கேயுமே இல்லை, வேல்யூ போச்சு. ஸோ இதுதான் நம்ம தங்க நகையில் வாங்கும்போது கடையில் வாங்க போட்டிருக்க ப்ரைஸ் தங்கத்தோட கிராம் ப்ரைஸ்க்கும் அதை வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து வேல்யூலே வராது, நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அது நம்ம அந்த வந்து வந்து வேல்யூ நீங்கள் வீட்லேயே வச்சுருந்து ஏறிச்சுன்னா, நீங்கள் வாங்கும்போது 4000 2 வருஷத்தில் அந்த கிராம் விலை 5000 ஆச்சுன்னா குட், நீங்கள் அந்த அந்த லாஸை 5000 லாஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே நீங்கள் விஷயமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லை விற்றுட்டீங்க இல்லை அது அந்த நகையை கொடுத்துட்டு வேறு நகை வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் எல்லாமே வந்து காற்றுல போயிடும், ஜிஎஸ்டி எல்லாம் போனது தான். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது. இதுவே நீங்கள் ஒரு காயினாக வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ரொம்ப கம்மியாகும். அப்போ வந்து நீங்கள் ரீசேல் இல்லைன்னா திருப்பி அதை கொடுத்து நகை வாங்கும்போது அதோட வேல்யூ கொஞ்சம் குறையாமல் இருக்கும். இந்த இது இந்த விதத்தில் தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம போய் வாங்குகிறோம், 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குகிறோம், பில்லு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 1,30,000 ஆகுதுன்னா அந்த 30000 வந்து மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து வருது. அந்த 30000 வந்து ஒரு வேஸ்ட்டு தான் நமக்கு, நம்ம வந்து அது லாங் டேர்மில் வச்சு அந்த லெவலுக்கு ஏறிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல், இல்லைன்னா வேல்யூ கிடையாது. ஸோ இது வந்து விலையை பொறுத்த வரைக்கும். அடுத்து தங்க நகை வியாபாரிகள் எப்படி லாபம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லா பொருளுமே வந்து பள்ளம் பண்ணும்போது ஒரு விலை இருக்கும். அதாவது நான் நான் வந்து ஒரு கிலோ தங்கத்தை பற்றைக்கு அனுப்புகிறேன், அவங்க அது அந்த ஒரு கிலோ தங்கத்தை வந்து நிறைய வளையல் செயின் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து 4000 ரூபாங்கிற ஒரு ரேட்டுக்கு, கிராம் 4000 ரூபாங்கிற ரேட்டுக்கு ஒரு கிலோ தங்கம் அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து அவங்க எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அது திருப்பி வரும்போது உங்களுக்கு வந்து அது மொத்தமாக செஞ்சது வந்து உங்களுக்கு 4000 ரூபாய் கிராம் உள்ள ஒரு மதிப்புள்ள பொருளை தான் செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஒரு கிராமுங்கிற ரேட்டில் செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஆனால் தங்க நகை கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து வெயிட் போட்டிருப்பாங்க, ஆனால் ரேட் போட மாட்டாங்க. எந்த கடையில் ரேட் போட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. ரேட் மாறிட்டே இருக்கும், டெய்லி ஒரு ரேட் மாறிட்டே இருக்கும். அந்த ரேட் கொடுப்பாங்க. தங்க விலை குறையிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருஷத்தில் 100 நாள் கூட 50 நாள் கூட தங்க விலை குறைஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து தங்க நகை கடைக்காரங்க ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, இதில் தான் எடுக்கிறாங்க. ஸோ யார் வந்து உலக நடப்பை பார்த்துட்டு தங்க நகையில் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த கடைகள் நல்ல லாபம் பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த வேஸ்டேஜ் சொல்கிறாங்கல்ல, இந்த வேஸ்டேஜ் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போகல, கடைக்காரங்கிட்ட தான் இருக்குது, இல்லை கடைக்காரங்கிட்ட பட்டையில் தான் இருக்குது, அதாவது பட்டை ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அந்த சின்ன சின்ன கட்டிங்ஸ்லாம் பண்ணும்போது தெரிச்சு ஓடிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை. அது வந்து அந்த காலத்தில் ஆசாரிங்க வந்து உட்காந்து தட்டி குட்டி குட்டி சுற்றியில் சுற்றியில் வச்சு தட்டி பண்ணும்போது அது இங்கேயாவது தெளித்து அங்கே இங்கேயும் போயிடும். அப்போ அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது, சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே மெஷின் கட்டிங், முக்கால்வாசி மெஷின் கட்டிங் தான் பண்ணும்போது இந்த வேஸ்டேஜ் வந்து எங்கேயும் போகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்தையும் சரி இந்த காலத்தையும் சரி இந்த ஆசாரிங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆசாரிங்க என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்க வேஸ்ட் லுங்கி வேஸ்ட் கட்டியிருப்பாங்க, அந்த வேஸ்ட்டே உதற மாட்டாங்க, அப்படியே வீட்டுக்கு வருவாங்க, சொல்லுவாங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த ஆசாரிங்க வந்து அந்த செய்கிற இடத்துல செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது வேஸ்டியெல்லாம் உதற மாட்டாங்க, அப்படியே ஏஞ்சி வந்து வீட்டுக்கு உதறனா சில மில்லிகிராம் தங்கம் கொட்டும், சின்ன சின்ன துகள் கொட்டும், அதை அள்ளி வச்சு அதை காசு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. நானே வந்து நான் இருந்த ஊர் வந்து மயிலாடுதுறை, அங்கே ஒரு கூரை நாடுங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தெரு ஃபுல்லாக வந்து நகைக்கடை ஆச்சாரிங்க இருப்பாங்க. அந்த 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 நான் ஸ்கூல் போகும் காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகும்போது அங்கே வந்து சில பேர் வந்து அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை வந்து அள்ளிட்டு போவாங்க. அள்ளிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன ஒரு வாக்கியாரில் கழுவிட்டே இருப்பாங்க. கழுவுனா கடைசியாக உங்களுக்கு அங்கே அட்லீஸ்ட் சில மெல்லிகிராம் தங்கம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆசாரிங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க சட்டையில் எங்கேயாச்சும் இல்லை படி இருக்கிற சின்ன சின்ன அந்த கட்டிங்ஸ் வந்து கீழே விழுவும், அது வந்து இவங்க மண்ணிலேருந்து எடுத்து இவங்க அதை காசு பார்ப்பாங்க. ஒரு சின்ன குண்டு மணி அளவுக்காச்சும் அந்த தங்கம் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த கடைக்காரங்க எடுக்கிற லாபம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, வேஸ்டிங் வேஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த வேஸ்டேஜ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் அந்த போட்டு போட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னா, உங்கள் ஆளை பார்த்து உங்கள் நீங்கள் போகிற விதத்தை பார்த்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் ஆஃப் ஜுவல்ஸை பார்த்து அவங்க வந்து வாய்க்கு வந்த ரேட்டை போடுவார், மேனேஜர் ரேட் போடுவார். அப்புறம் அங்கேருந்து போய் நீங்கள் முதலாளிகிட்ட கொடுப்பீங்க, முதலாளி வந்து பார்த்துட்டு அவர் ஒரு 200 ரூபா அப்படி 300 ரூபான்னு குறைப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு. அதனால தான் வந்து அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு மேனேஜர் ஒரு லெவல் குறைப்பார், போய் மேனேஜர் போய் பாருங்கம்பாங்க, மேனேஜர் போய் பார்ப்பீங்க, அவர் வந்து பார்த்துட்டு ஒரு ப்ளஸ் 1000 ருபீஸ் அப்படின்னு போடுவார். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கேஷ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கல்லால் இருக்கிற ஓனர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அதுக்கு மேலே ஒரு 200 ரூபா குறைப்பார். ஸோ இப்படி எல்லோரும் ஆளாளுக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் குறைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் எங்கே எவ்வளோ தூரம் அவங்க லாபம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து இஷ்டத்துக்கு குறைக்கிறாங்க. இந்த மேக்கிங் சார்ஜ் கூட ஒரு விதத்தில் வந்து ஒத்துக்கலாம். ஆனால் நிறைய வேலைப்பாடு உள்ள பொருளை வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் எதுக்குன்னு தான் செய்யும். ஆனால் அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு அந்த பொருளோட சேர்த்து வரப்போகிறதுல அது ஓகே. இனிமேல் இந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கின 4 கிராம் 5 கிராம் தங்கம் 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இனிமேல் இந்த மேக்கிங் சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து 4500ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸ்டில் அந்த 4 கிராம் வந்து 4000 ரூபா, 1 கிராம் வந்து 4000 ரூபா ரேட்டு தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கடைக்காரங்க நகை கடைங்க லாபம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்து ஒரு சாதாரண ஒரு லெஸ் டிசைன் உள்ள லெஸ் வேஸ்டேஜ் கம்மி வேஸ்டேஜ் உள்ள பொருள் நீங்கள் தான் வாங்கணும். ஏன்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் உங்களுக்கு திரும்பி வராது, அது கடைக்காரங்கிட்ட தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையும் கூட, இந்த இந்த நகையெல்லாம் வாஷ் பண்ண சில பேர் கொடுப்பாங்க, இது வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில ஆசிட் சொல்யூஷன் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி திருப்பி நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தண்ணியை வந்து அவங்க டப்புன்னு எடுத்து சாக்கடையில் ஊற்றிட மாட்டாங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து இதெல்லாம் தனியாக பேரலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நகைக்கடையில். அதை கம்பெனிஸ் காமிச்சா அதுலேருந்து தங்கத்தை எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுக்க முடியும், எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதுவும் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க பார்க்குற லாபம். ஒரு 100 கடை ஒரு ஊரில் இருக்குன்னா அது எத்தனை கடை நகைக்கடை மூடி இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா 99 கடை அப்படியே தான் இருக்கும். ஒரு கடை ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட்டில்
மூடியிருப்பாங்க. மற்றபடி லாபம் வரலன்னு சொல்லிட்டு எந்த நகைக்கடைக்காரனும் இது வரைக்கும் மூணது கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம வந்து அவங்க மேலே இருக்க குற்றம் சொல்லலை. அவங்க நிறைய பிஸ்னஸில் நிறைய பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் வாங்க போகிற நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். சில பேர் காசு நிறையா வரும், அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கடை வாங்கி கல்யாணம் பண்ணுறவங்க, விசேஷத்துக்கு பண நகை வாங்குறவங்களாம் வந்து இந்த மாதிரி அனாவசியமான ரொம்ப எக்ஸ்ட்ரா கவன்ட்டாக, அதாவது ரொம்ப ஆடம்பரமான ஒரு அற டிசைன் உள்ள ஒரு பொருள் வாங்குறது, நல்ல குண்டாகவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே காற்று இருக்கும், உள்ளே வந்து அரக்க வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வெயிட்டில் தான் வரும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த கல் நகை கல் வச்ச நகை வாங்காதீங்கன்னு, அது உண்மை. எங்கள் சொந்தக்காரங்க பேங்க்கில் இருக்க சொல்லுவாங்க, அது இந்த பேங்க்கில் போனீங்கன்னா அது ரீசேல் வேல்யூ கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நகைங்கிறது இந்தியன் கல்ச்சரில் ஒரு ஆடம்பர பொருள், ஒரு புனிதமான பொருள் இல்லை, அது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு என்றைக்கு வேணாலும் லிக்விடேட் பண்ணிக்கலாம், பணத்தை கொடுத்து நகையை கொடுத்து பணம் வாங்கிக்கலாம், பேங்க்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ வாங்கி வாங்கிக்கலாம். ஸோ அதனால அதுவும் ஒரு இது. இன்னொரு விஷயம், இந்த நகை நீங்கள் கடையில் போய் 1 கிராம் 4000 ரூபான்னு வாங்குறீங்கன்னு சொன்னேன், அந்த வாங்குற கேரட் வாங்குற தங்கம் வந்து 22 கேரட் தங்கம். ஓகே, 22 கேரட் தங்கத்தெல்லாம் நகை பண்ண முடியும். 24 கேரட் வந்து மோஸ்ட்லி காயினாகவும் இல்லை பாராகவும் தான் கிடைக்கும், இல்லை பிஸ்கட்டாக கிடைக்கும், கோல்டு பிஸ்கட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து 99.5% பியூரிட்டி இருக்கும். 24 கேரட் இந்த 22 கேரட் தங்கத்தில் 91.6, அதாவது 916 அதாவது என்னென்னா 916ங்கிறது அந்த 1 கிராம் அதாவது 1000 மில்லிகிராமில் 916 கிராம் தான் வந்து உங்களுக்கு வந்து 916 மில்லிகிராம் தான் வந்து உங்களுக்கு கோல்டு. அதுக்கப்புறம் 5% வந்து சில்வர், 3% வந்து காப்பர், இன்னொரு 1.33% வந்து ஜிங்க். இதுதான் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து 22 கேரட் தங்கம். நீங்கள் வாங்குறது 4000 ரூபா 1 கிராம் தங்கத்திலே நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா 3666 ரூபா தான் வந்து நீங்கள் தங்கத்துக்கு பே பண்ணுவீங்க. மீதி 400 ரூபா வந்து சில்வருக்கு காப்பருக்கு அப்புறம் ஜிங்க்கு பே பண்ணுவீங்க. இதெல்லாம் சேர்த்தா அதிகபட்சம் 50 ரூபா இல்லை 100 ரூபா தான் வரும். இந்த ஜிங்க் 5, காப்பர் சில்வர் 5%, காப்பர் 3%, அப்புறம் அந்த ஜிங்க் 1.33%, இதெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது. அதிகபட்சம் 100 ரூபாய்க்கு மேலே போகாது. 1 கிராம் வெள்ளி வந்து 40 ரூபா விலை, 5% போகும்போது உங்களுக்கு வந்து 5 ரூபா கூட 5 to 10 ரூபா தான் வரும். 5% வந்து 5% அந்த கோல்டு 1 கிராம் கோல்டு உள்ள 5% வெள்ளியோட விலை வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலே போகாது. அதுவே அதிகபட்சம் சொல்கிறேன். அப்புறம் காப்பர் சொல்லவே வேணாம், 10 ரூபாய்க்கு மேலே போகாது அதுவும். அப்புறம் ஜிங்க் அதோட கீழே. ஸோ நீங்கள் வாங்குற 1 கிராம் 4000 ரூபா உள்ள தங்கத்திலேயே உங்களுக்கு வந்து ஆக்சுவல் தங்கம் வந்து 3661 ரூபா வேல்யூ தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் 20 பவுன் நகையெல்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுதான் 91.6 கோல்டில் உள்ள ஒரு பியூரிட்டி. அதில் என்னென்ன கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், 9 அதாவது 1 கிராம் 1000 மில்லிகிராமில் 916 கிராம் தான் உங்களுக்கு கோல்டு. ஸோ இதுதான் வந்து தங்கம் யார் விலை நிர்ணயிக்கிறா, அப்புறம் தங்கம் வந்து எப்படி எந்த ஆக்சுவலாக வாங்குறது எவ்வளோ ப்ரைஸு, கிராம் ப்ரைஸ் எவ்வளோ, டிஸ்பிளே ப்ரைஸ் எவ்வளோ, வாங்குகிற ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் நகைக்கடைக்காரங்களாம் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க இதை பற்றி பார்த்தோம். தங்கம் வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க தங்கம். அதாவது உலக லெவலில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா இன்வெஸ்டர் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்து தங்கத்தை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டுக்கு தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் தான், தியரிட்டிக்கலாக தான் பேப்பரில் தான் இருக்கும். அதாவது நான் 1 கிலோ தங்கம் வாங்குறேன்னா 1 கிலோ தங்கம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், தங்கம் வீட்டுக்கு வராது நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி நான் விற்கிறேன்னு சொன்னால் அந்த லெட்டரை காமிப்பேன், வாங்குறவரும் வந்து ஓகே அந்த பேங்க்லேருந்து அந்த அந்த பவர் ஆஃப் அந்த ஓனர்ஷிப்பை வந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றுறது வந்து அந்த 1 கிலோ தங்கம் பேங்க் விட்டு வெளில வரவே வராது. இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து. ஆனால் வீட்டில் வாங்கும்போது நம்ம வந்து வீட்டில் வாங்கி போட்டு நகையாக போட்டுட்ருக்கோம், அது தேய்மானம் உண்டு. அப்புறம் அது போக போக அதுக்கு தேய்மானத்தால் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் தங்கம் வேலை ஏறும்போது அந்த லாஸ் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஸோ ஹோப் இந்த வீடியோ தங்கத்தை பற்றின ஒரு தங்கம் விற்கிற விலை ப்ளஸ் நீங்கள் வாங்குற விலை அதை பற்றி ஐடியா கிடச்சிருக்கும். தங்க நகை வியாபாரிகள் எப்படி லாபம் பார்க்குறாங்க ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.